இந்த வாலியை பொறுத்தவரையிலும் ஒரு பிழை செய்கிறார். அந்த கட்சியிலே ரொம்ப அருமையா சொன்னார்கள், ருமையின் மீது அவளுக்கு அவருக்கு ஒன்றும் விருப்பமெல்லாம் இல்லை என்று. அவளை அடைத்து வைத்ததே தவறுதான். எதற்காக செய்கிறான்? சுக்ரீவனுடைய மனம் நோக வேண்டும் என்பதற்காகவே அடைத்து வைக்கிறான், தன்னிடத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறான். ருமை என்னும் இவளுடைய மனைவியையும் வவ்வினான் என்று ஆஞ்சநேயன் சொல்லுகிறான் ராமனுக்கு. ராமனிடத்திலே சொல்லுகிறான், ருமை என்ற சுக்ரீவனுடைய மனைவியையும் வாலி கவர்ந்து வைத்திருக்கிறான் என்று ஆஞ்சநேயன் சொல்லுகிறான். ஆக வாலியை பொறுத்தவரையிலும் அங்கே அவனுடைய மரணம் எதனால் விளைகிறது என்று கேட்டால், தம்பியை நடத்திய கொடுமையால் மரணம் விளைகிறது. ஆனால் மரணத்தின் போது என்ன நிகழ்ந்தது என்று பார்க்க வேண்டும். ராமன் அம்பு எய்கிறான், மறைந்திருந்து அம்பு எய்கிறான், அம்பு வேகமாக வருகிறது, வந்த அம்பு மார்பிலே பாய்கிறது வாலிக்கு. கம்பனை போல ஒரு கவி சக்கரவர்த்தி உலகத்தில் வேறு எவனும் இருக்க முடியாது என்பதற்கு இந்த இடம் ஒரு உதாரணம். அந்த அம்பு எப்படி பாய்ந்தது என்று சொல்லுவான், கனிந்த இனிய வாழைப்பழத்தின் உள்ளே ஊசி பாய்ந்ததை போல ஒரு ஊசியானது கனிந்த இனிய வாழைப்பழத்துக்குள்ளே செல்லுமானால் எவ்வளவு சுலபமாக செல்லுமோ அப்படி அந்த அம்பு பாய்ந்தது. காலாலும் கரத்தாலும் வாளாலும் அம்பை பிடித்து